ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீ கடை கஜடா தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் டீ அல்லது காஃபியோட நல்லா சூடாக இதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எப்படி உள்ள பஞ்சு மாதிரி நல்லா இருக்கு பாருங்கள். வாங்க, அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம், ஒயிட் சர்க்கரை. இப்போ ஒரு கப் மைதா மாவு அப்படின்னா அரை கப் சர்க்கரை, மூணு ஏலக்காய். இது ஒரு பொடிச்சுக்கலாம், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க மாவுக்கு இவ்வளோ தயிர் போதும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் அதிகமாக தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து மைதா மாவு 1 கப் எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவு அப்படின்னா அரை கப் சர்க்கரை. இந்த அளவில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ரவை, வெள்ளை ரவை. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. சோடாப்பூ வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சோடாப்பூ சேர்த்தா தான் நல்லா உள்ளேலாம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலக்கிக்கலாம். இப்போ 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இனிப்பை நல்லா எடுத்து கொடுக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை, ஏலக்காய், தயிர் இது மூணுத்தையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். இது வந்து மாவு வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக பொல பொலன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பால் வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்சுருக்க பாலை வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஊற்றி இதுமாதிரி பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா தயிருக்கு பதிலாக நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சாப்பிட்றவங்களாம் முட்டை சேர்த்துக்கலாம். சாப்பிடாதவங்க இந்தமாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து 20 ஒரு 25 நிமிஷம் ஊறணும். ஊறினா தான் ரவையெல்லாம் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஊறிட்டு கையில் வந்து எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு இப்படி எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக ஊட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக ஊட்டினீங்கன்னா நல்லா உப்பி ரொம்ப பெருசாக வந்துடும். நீங்கள் எந்த வெடிப்பும் போட வேணாம், அதுவாகவே தானாக வெடிப்பு வந்துடும் பாருங்கள். எண்ணெய் வந்து நல்லா ஹையில் இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சி இருந்துச்சு அப்படின்னா மேலேலாம் நல்லா காந்தி வந்துடும், உள்ளே நல்லா வேகாது. அதனால் எண்ணெயை வந்து நல்லா கம்மி பண்ணி லேசான சூடிலே வச்சு நீங்கள் வேக விடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளேலாம் வெந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த ஒரு சைடு வந்துட்டு அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சே செய்யுங்க பாருங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கான்